பொரியை வச்சு மூணு டிஃப்ரெண்ட்டான ரெசிபி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். பொரி இட்லி, பொரி கட்லட், பொரி லட்டு. வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வெல்கம் டு அனீஸ் ஃபுட் கார்னர். இப்போ முதல்ல நம்ம செய்ய போகிறது பொரி இட்லி. இந்த பொரி இட்லி செய்கிறது ரொம்பவே ஈஸிங்க. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுத்தீங்கன்னா பசங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க, ரொம்பவே சாஃப்டாக டேஸ்டியாக இருக்கும். இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஒரு பவுல் எடுத்துக்கோங்க, 2 கப் அளவுக்கு பொரி எடுத்துக்கோங்க. இப்போ பொரியில் தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டு இப்போ பொரியை பிழிஞ்சிட்டு ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. பாருங்கள் இந்தளவுக்கு நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ எந்த கப்பில் பொரி எடுத்தோமோ அதே கப்பில் 2 கப் அளவுக்கு ரவை எடுத்துக்கோங்க. இது கூடவே 1 கப் அளவுக்கு தயிர் எடுத்துக்கோங்க. புளிச்ச தயிராக இருந்தாலும் இன்னும் நல்லாயிருக்கும். 2 கப்பு பொரி, 2 கப்பு ரவை, 1 கப் அளவுக்கு தயிர் எடுத்துருக்கோம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு இதில் சேர்த்துருங்க. நம்ம இன்ஸ்டண்ட்டாக உடனே இட்லி செய்கிறதுனால இட்லி சோட்டா மாவு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அப்போ இட்லி நல்லா சாஃப்டாக ஃப்ளஃபியாக வரும். இப்போ தண்ணி கொஞ்சமாக சேர்த்துட்டு இட்லி மாவு பதத்துக்கு நல்லா கரைச்சி விட்டுடுங்க. நல்லா கரைச்சி விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் தட்டு போட்டு மூடி வச்சுருங்க. இந்த ரவை வந்து தண்ணியெல்லாம் அப்சர்வ் பண்ணி நல்லா கட்டியாகி வரும். நம்ம அதுக்குள்ளே இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துட்டு வந்துடலாம். இப்போ இதை நம்ம தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு முந்திரியை நல்லா வறுத்து எடுத்து தனியாக வச்சுருங்க. இது வந்து நம்ம கார்னிஷ்க்காக. நெய் பிடிக்கிறவங்க நெய்யிலே கூட முந்திரியை நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அதே எண்ணெயில் கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, பெருங்காயம், பச்சை மிளகாய் இது மாதிரி பொடியாக நறுக்கிட்டு ஒன்றே ஒன்று சேர்த்துக்கோங்க. கூடவே கருவேப்பிலையும் பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ தாளிச்ச பொருட்களை இதில் சேர்த்துடலாம். இது கூடவே பொடியாக நறுக்கின கொத்தமல்லியும் சேர்த்துக்கோங்க. இப்போ இது நல்லா தண்ணியில் அப்சர்வ் பண்ணி கட்டியாக இருக்கிறதுனால ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா இட்லி மாவு பதத்துக்கு மாவை நல்லா ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. தண்ணி ஜாஸ்தி சேர்த்துடக்கூடாது. ஓரளவுக்கு கரெக்டான இட்லி மாவு பதத்துக்கு மாவை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள் மாவு நல்லா இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். அவ்வளோதாங்க, நம்ம இப்போ உடனே இட்லி ஊற்றிடலாம். இது நம்ம புளிக்கணும்னு அவசியமே இல்லை. நம்ம தயிரெலாம் சேர்த்துருக்கிறதுனால இட்லி ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம இட்லி ஊற்றிடலாம். முந்திரியை இட்லி தட்டில் இந்த மாதிரி கார்னிஷ்க்கு வச்சுட்டு இப்போ இந்த இட்லி மாவு ஊற்றிடலாம். இது 1-5 நிமிஷத்துலேயே வெந்து வந்துடும். ரொம்ப நேரம் வேகிறதுக்கு எடுக்காது. இந்த மாதிரி வித்தியாசமான டிஃபன் ரெசிபிஸ் நிறைய நம்ம சேனலில் போட்டிருக்கோம். அதனால் இட்லி வேகிறதுக்குள்ளே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணவங்க இந்த வீடியோஸ்க்கெலாம் லைக் போட்டு விட்டுட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. பாருங்கள் இட்லி நல்லா பூவாட்டம் வெந்து வந்துருச்சு. எந்த அளவுக்கு சாஃப்டாக ஃப்ளஃபியாக இருக்குது பாருங்கள். இது வந்து தாளிச்சிருக்கிறதுனால இது நம்ம அப்படியே கூட சாப்பிட்லாம். அந்த அளவுக்கு டேஸ்டியாக இருக்கும். இந்த இட்லிக்கு கார சட்னி சம காம்பினேஷனாக இருக்கும். அடுத்து நம்ம செய்ய போகிற டிஷ் பொரி லட்டு. இது ரொம்பவே ஹெல்த்தியான லட்டுங்க. 1-5 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். ஈவினிங் டைமில் பசங்க ஸ்கூல் விட்டு வரும்போது ஸ்நாக்ஸாக செஞ்சு கொடுத்தா பசங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. 2 கப் அளவுக்கு பொரி அதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மிக்சியில் நல்லா கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ இது கூடவே 1 கப் அளவுக்கு கலக்காய் நல்லா வறுத்துட்டு இந்த தோல் நீக்கிட்டு இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ அதையும் சேர்த்து இந்த மாதிரி சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ இதுக்கு 1/2 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதையும் சேர்த்து மிக்சியில் போட்டு ஒரு சுற்றி சுற்றி எடுத்துகிட்டு வந்துடுங்க. பாருங்கள் பொரி, கலக்காய், வெல்லம் அவ்வளோதான். 5 நிமிஷத்தில் இந்த லட்டு பிடிச்சிடலாம். இதுக்கு தண்ணி இனி எதுவுமே சேர்க்க தேவையில்லை. வெல்லம் இருக்கிறதுனால இது நல்லா இறுகி லட்டு பதத்துக்கு வரும். நெய் பிடிக்கிறவங்க 1/2 ஸ்பூன் அளவுக்கு நெய் மட்டும் சேர்த்துக்கோங்க. அது ஆப்ஷனல் தான். இப்போ பாருங்கள் இந்த மாதிரி கையில் நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சிங்கன்னா நல்லா லட்டு உருட்ட வந்துடும். இந்த மாதிரி உருட்டி வச்சிட்டிங்கன்னா பசங்க வரும்போது விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ஹெல்த்தியான பொரி லட்டுவை கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது நம்ம செய்ய போகிற ரெசிபி என்னென்னா பொரியை வச்சு ஒரு கட்லெட் தான் செய்ய போகிறோம். இப்போ அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த பொரியை வச்சு கட்லெட் செய்கிறது ரொம்பவே ஈஸிங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ எப்படி செய்து பார்க்கலாம். இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. 2 கப் அளவுக்கு பொரி அதில் சேர்த்துருங்க. இப்போ இந்த பொரியில் தண்ணி சேர்த்துடலாம். சேர்த்துட்டு 1 நிமிஷம் அளவுக்கு பொரி இதில் ஊறினாலே போதும். அதிக நேரம் ஊறணும்னு அவசியம் இல்லை. இப்போ பொரி இதிலேருந்து பிழிஞ்சு எடுத்து ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ எல்லா பொரியும் பிழிஞ்சு எடுத்தாச்சு. இப்போ இது கூடவே துருவுன கேரட் சேர்த்துக்கலாம். பொடியாக நறுக்கின வெங்காயம். இப்போ இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள், கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க.
இதுக்கு தேவையான அளவு உப்பு இதில் சேர்த்துருங்க. உப்பு மட்டும் கொஞ்சம் கம்மியாகவே சேருங்க, ஏன்னா பொரியிலே உப்பு இருக்கும். கரம் மசாலாத்தூள் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சீரகத்தூள் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட ஒரு இஞ்சி பூண்டு விழுது ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இது நல்லா பைண்டிங் ஆகிறதுக்கு 2 ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு, 2 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. பொடியாக நறுக்குன்னா கருவேப்பிலை இலைகளை சேர்த்துட்டு எல்லாத்தையும் கைகளால் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. தண்ணி தேவைப்பட்டால் 1/4 டம்ளர் அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கோங்க. தண்ணி ஜாஸ்தி சேர்த்துடக்கூடாது. இப்போ இந்த மாவுலாம் சேர்த்து அழுத்தம் கொடுத்து பிசையும் போதே நமக்கு நல்லா பைண்டிங் ஆகிட்டு வந்துடும். சும்மா தண்ணி இந்த மாதிரி தெளிச்சுட்டு வேணால் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க, கட்லெட்டுக்கு உண்டான நமக்கு மாவு ரெடி பண்ணியாச்சு. இப்போ இதை சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கலாம். உருட்டிட்டு கட்லெட் ஷேப்பில் நம்ம ப்ரெஸ் பண்ணி இந்த மாதிரி எடுத்து வச்சிடலாம். இப்போ தவாவை வச்சு அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு இந்த கட்லெட்டை நம்ம நல்லா சுற்றி அடுக்கிட்டு ஷேலோ ஃப்ரை பண்ணி எடுத்தோன்னா நமக்கு சூப்பராக ரெடி ஆகிடும். இது அடுப்பை நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு 2 பக்கமும் நல்லா கிறிஸ்பியாக வர அளவுக்கு நல்லா திருப்பி விட்டு எடுத்துருங்க. ஈவினிங் டைமில் சுட சுட செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக இதை ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நம்ம 3 ரெசிபி பார்த்தோம். பொரி கட்லட், பொரி இட்லி, பொரி லட்டு. இந்த 3 ரெசிபியும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.